Hello friends, welcome to our Trade Gainers channel. So in this video we will talk about this. So in our channel we provide பயனுள்ள strategies free of cost. So free of cost அப்படினு சொல்லிட்டு நீங்க underestimate பண்ணிராதீங்க. So அதை யூஸ் பண்ணி நம்மளோட நிறைய subscribers profit பண்ணி எனக்கு screenshot send பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? So நீங்க வந்து இது எஃபெக்டிவா பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் நான் வந்து free of costல நம்மளோட strategies வந்து ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? So அந்த வரிசையில இப்போ நம்ம ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுக்க போறோம். அதாவது Trend தெரிஞ்சு எப்படி ஸ்கேல்பிங் வந்து பண்றது அப்படிங்கறது. அதாவது நிறைய பேர் வந்து ஸ்கேல்பிங் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து ஸ்கேல்பிங் பண்றதுக்கு விருப்பம் இருக்கும். ஓகேங்களா? சோ நான் எப்படி பண்றது அப்படிங்கறது தெரியாது. சோ எப்பவுமே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. ட்ரெண்டோட சேர்ந்து நீங்க ஸ்கேல்பிங் பண்ணீங்க அப்படினா நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். நீங்க ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா ஸ்கேல்பிங் முக்கியமா பண்றீங்க அப்படினா சோ உங்களோட எஸ்எல் வந்து சீக்கிரமே ஹண்ட் ஆயிரும். சரிங்களா? சோ நம்மளோட எஸ்எல் வந்து ஹண்ட் ஆக கூடாது. அதே மாதிரி டார்கெட்டும் வந்து சீக்கிரமா போகணும் அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படினா எப்பவுமே ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா ட்ரேட் எடுக்க கூடாது. ட்ரெண்டோட சேர்த்து மட்டும் தான் ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? சோ இத மட்டும் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படினா உங்களோட வெற்றி வந்து ஒரு 70% கன்ஃபார்ம் ஆயிடும். மீதி 30% வந்து எக்ஸிகியூஷன் மட்டும் தான். சரிங்களா? சரி ஓகே bro, ட்ரெண்ட் தெரிஞ்சு எப்படி bro ட்ரேட் எடுக்கிறது? நான் வந்து ரொம்ப வருஷமா ட்ரேட் எடுக்கிறேன், எனக்கு தெரியல, நீங்க வந்து சொல்லுங்க அப்படினா நான் சொல்ல போறேன் இப்போ. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 2 இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ இதுல வந்து நிறைய பேர் சொல்வாங்க இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து தப்பு, நமக்கு வந்து இண்டிகேட்டர் தப்பான சிக்னல் கொடுக்கும், அது நம்ம யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படினா ஃபெயில் ஆயிடுவோம் அப்படிலாம் கிடையாது. சோ நீங்க எந்த இண்டிகேட்டரை எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கறத உங்களுக்கு கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படினா சோ உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஓகேங்களா? சோ நம்ம பிளைண்டா தான் வந்து இண்டிகேட்டர் கொடுக்கிற சிக்னலை ஃபாலோ பண்ண கூடாது. அந்த இண்டிகேட்டரை உங்களுக்கு ஏத்த மாதிரி மாடிஃபை பண்ணி ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க ட்ரேட் எடுக்கும்போது ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் மூவிங் ஆவரேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சோ மூவிங் ஆவரேஜ் வந்து நான் முன்னாடியே வந்து ஆட் பண்ணிருக்கேன். அது என்ன அப்படினா 22 செட்டிங்ஸ் வந்து கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த 22 ஏன் கொடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ரீசனை வந்து நான் இந்த வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன், நீங்க பாருங்க. 22 எப்படி வொர்க் ஆகுது அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. சோ EMA வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் 22ல. சரிங்களா? அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா MACD ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், நமக்கு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும், மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் சொல்லிட்டு ஒரு இருக்கும். சோ அதை நீங்க வந்து இண்டிகேட்டர்ல போயிட்டு MACD ன்னு அடிச்சாலே வந்து வந்துரும். சரிங்களா? சோ MACD ன்னு அடிச்சீங்கன்னா ஃபர்ஸ்டே வரும் மூவிங் ஆவரேஜஸ் கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ். அதை நீங்க கொடுத்தீங்க அப்படினா கீழ இந்த மாதிரி பிளாட் ஆயிடும். சரிங்களா? சோ இப்போ எப்படி bro நம்ம வந்து இதுல ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கறத சொல்றேன். சோ இனிஷியலா பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ல பண்ணுங்க. சோ நான் இப்போதான் bro மார்க்கெட்டுக்குள்ள வரேன், எனக்கு வந்து ஸ்கேல்பிங்னா என்னன்னே தெரியாது அப்படினா நீங்க ஃபர்ஸ்ட் பேப்பர் ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் நீங்க ரியல் ட்ரேடுக்குள்ளே வரணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு உங்களுக்கு இது கரெக்ட்டா வர வரைக்கும் நீங்க பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. சோ இதுல எப்படி ஸ்கேல்பிங் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன், பாருங்க. ரொம்பவும் கவனமா பார்க்கணும். எப்பவுமே வந்து ஸ்கேல்பிங் அப்படினா நீங்க என்னன்னு தெரிஞ்சு ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? சோ ஸ்கேல்பிங்னா என்னன்னே தெரியாம நீங்க ட்ரேட் எடுத்தா மட்டும் தான் நீங்க வந்து கண்டிப்பா ஃபெயிலியர் ஆவீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படினா மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா போயிட்டு இருக்கும்போது நீங்க ட்ரேட் எடுக்குறீங்க. சோ ட்ரேட் எடுக்கிறதுக்கான கண்டிஷன் வந்து ரெண்டு தான். சோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு green candle மூவிங் ஆவரேஜ்க்கு மேல வந்து பாத்தீங்க அப்படினா க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? கண்டிஷன் 1. கண்டிஷன் 2 வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படினா நம்ம MACD வந்து பாத்தீங்கன்னா green கொடுத்திருக்கணும். சரிங்களா? சோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கிராஸ் ஓவர் நடந்துருக்கும் முன்னாடியே. சோ இது நீங்க பெருசா கவனிக்கணும்னு அவசியம் இல்ல. பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா green கலர்ல வந்து இருக்கணும். இது ரெண்டு நடக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா ஸ்கேல்பிங்ல ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? சோ நீங்க வந்து நீங்க ஆப்ஷன்ல எடுக்கிறீங்க, ஃபியூச்சர்ஸ்ல எடுக்கிறீங்க, அதெல்லாம் வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம். பட் வந்து நீங்க எதுல வேணாலும் ட்ரேட் எடுக்கலாம், இதை பொறுத்து. சரி இதுல எப்படி ப்ரோ நீங்க இதுல ப்ராஃபிட் புக் பண்றது அப்படினா நல்லா பாத்துக்கோங்க. ஸ்கேல்பிங் அப்படினாலே மேக்ஸிமம் வந்து 5 to 10 பாயிண்ட்ஸ் அல்லது எக்ஸ்ட்ரீம்லி 15 பாயிண்ட்ஸ் தான். சரிங்களா? நான் வந்து நிஃப்டில சொல்றேன். சோ பேங்க் நிஃப்டில கொஞ்சம் அதிகமா வரும், ஒரு 20 பாயிண்ட் கிட்ட வரும். சரிங்களா? சோ அதனால வந்து 5ல இருந்து 10 பாயிண்ட் வந்து கரெக்ட்டா நீங்க பிடிச்சிட்டீங்கனாலே போதும். சரிங்களா? சோ இதுல வந்து எவ்வளவு பாயிண்ட் போயிருக்கு அப்படினா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சோ இமிடியேட்டா போனது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் வந்து போயிருக்கு. சோ இமிடியேட்டா அடுத்த கேண்டிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் கிட்ட போயிருக்கு. அதுக்கு அப்புறம் ரொம்ப தூரம் போயிருக்கு, 150 200 300 பாயிண்ட் எல்லாம் போயிருக்கு. நமக்கு அவ்வளவு எல்லாம் தேவையில்லை. ஏன்னா ஸ்கேல்பிங் அப்படினாலே இமிடியேட்டா நீங்க ப்ராஃபிட்டை மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி புக் பண்றீங்க. இப்போ ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல பாசிட்டிவ் நமக்கு சிக்னல் கொடுத்ததுனால நமக்கு வந்து இந்த இடத்துல 60 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. பட் நீங்க இந்த மணி போனீங்க அப்படின்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அடுத்த மணி போறீங்க அப்படின்னா ஒரு 30 to 35 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அவுட் ஆஃப் த மணி போறீங்கன்னா ஒரு 10ல இருந்து 15 பாயிண்ட் தான் கிடைக்கும். சோ எவ்வளவு பாயிண்ட் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? சரி ஓகே bro, இப்போ வந்து புட் சைடு வந்து நான் ட்ரேட் கிடைக்கும் bro எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா வந்து எடுக்கலாம். சரிங்களா? எப்பவுமே வந்து ஒரு 3 மணிக்கு மேல இல்ல 2:15க்கு மேல ட்ரேட் எடுக்கிறது வந்து நிறுத்திடுங்க. அதே மாதிரி காலையில ஒரு 9:45 க்கு மேல ட்ரேட் எடுங்க ஏனா அந்த டைம் வந்து மார்க்கெட் வந்து ரொம்பவே வாலடைலா இருக்கும் சரிங்களா சோ இந்த இடத்துல வந்து பாருங்க 21st அக்டோபர் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம என்ட்ரி வந்து கிடைச்சிருக்கு காலையிலே வந்து என்ட்ரி கிடைச்சிருக்கு பட் வந்து கொஞ்சம் சேஃபான ட்ரேடர்ஸ் வந்து இத எடுக்க வேண்டாம் ஒரு 9:45 க்கு மேல வாங்க இல்ல bro நான் வந்து அக்ரெசிவ் தான் இமிடியேட்டா வந்து நான் SL வந்துச்சுனா புக் பண்ணிடுவேன் அப்படிங்கறவங்க நீங்க தாராளமாவே வந்துட்டு நீங்க இந்த ட்ரேட் எடுக்கலாம் இதுல என்ன நடந்துருக்கு Moving average की कील வந்து நம்ம இந்த ட்ரேட் இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதே நேரத்துல MACD வந்து பாத்தீங்கன்னா ரெட்ல தான் இருக்கு சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா தாராளமா வந்து புட் சைடு வந்து ட்ரேட் எடுக்கலாம் ஓகேங்களா சோ இமிடியேட்டா வந்து இந்த சைடு வந்து ட்ரேட் எடுக்கலாம் ஸ்கேல்பிங் அப்படிங்கிறதுனால நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு வந்து டைட்டா தான் மெயின்टेन பண்ணணும் சரிங்களா சோ எவ்வளவு தூரம் போயிருக்கு பாருங்க at least வந்து 1:1 அப்படினு வச்சா கூட 44 பாயிண்ட் வந்து டார்கெட் அடுத்த கேண்டிலே வந்து கொடுத்துருச்சு பட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும் நீங்க Scalping அப்படிங்கிறதுனால ஓகேங்களா உங்களுக்கு டைம் இருக்கும் 5 மினிட்ல பண்றப்ப கொஞ்சம் டைம் இருக்கும் சோ டைம் ஃப்ரேம் கம்மியான மாதிரி தான் நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ஆக்ட் ஆகணும் ஓகேங்களா நமக்கு வந்து அதுக்கு அப்புறம் எவ்வளவு தூரம் போயிருக்கு பாருங்க 50 பாயிண்ட்ஸ் நமக்கு 40 பாயிண்ட்ஸ் தான் டார்கெட் பட் நமக்கு போனது வந்து பாத்தீங்க அப்படினா அரௌண்ட் 170 பாயிண்ட்ஸ் வந்து போயிருச்சு ஓகேங்களா சோ நம்ம இவ்வளவு தூரம் தேவையில்லை ஸ்கேல்பிங்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் 40 பாயிண்ட் வந்து நிஃப்டில ஸ்பாட்ல கொடுத்திருக்கு சோ நீங்க ஆப்ஷன்ஸ்ல எந்த பிரீமியம்ல போறீங்க அதாவது என்ன மணில இந்த மணி அத மணி அவுட் ஆஃப் தி மணி எதில போறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு டார்கெட் கிடைக்கும் மறுபடியும் சொல்றேன் நீங்க வந்து இவ்ளோ பாயிண்ட்க்கு நீங்க வெயிட் பண்ண வேண்டாம் மேக்ஸिमम உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட் தேவை அதாவது 20 பாயிண்ட்க்கு மேல நிஃப்டில நீங்க வைக்க வேண்டாம் ஏனா அதுதான் ஸ்கேல்பிங் ஓகேங்களா நீங்க 50 பாயிண்ட்க்கு 100 பாயிண்ட்க்கு நீங்க வெயிட் பண்றீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வந்து ஈஸியா ஹண்ட் ஆயிடும் சரிங்களா எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு சொல்றேன் பாருங்க இந்த இடத்துல வந்து பாருங்க நல்ல ஒரு கிராஸ் ஓவர் கிடைச்சிருக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ரெட் தான் மேல போய் இருக்கு ஓகேங்களா சோ அதனால வந்து இது கன்சிடர் பண்ண கூடாது நீங்க இதெல்லாம் ட்ரேட் எடுக்க கூடாது இந்த இடத்துல வந்து green போய் இருக்கு சரிங்களா சோ green போய் இருக்கு அப்படினா இந்த இடத்துல வந்து பாருங்க green சிக்னல் கிடைச்சிருச்சு ஓகேங்களா சோ இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட்லி நீங்க ட்ரேட் எடுக்கலாம் இல்லனா இந்த greenோட வேற ஏதாவது கேண்டில் வந்து green கேண்டில் வந்து கட் பண்ணுது அப்படினா இங்கே வந்து நீங்க ட்ரேட் எடுக்கலாம் ஆனா மறுபடியும் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் நீங்க வந்து ஒரு 10 to 30 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க ஏம் பண்ண போறீங்க சோ ரீடெஸ்ட்ல எடுத்தீங்கனா கூட உங்களுக்கு வந்து 107 பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு பட் அவ்வளவு வேண்டாம் அப்படினா நீங்க ரீடெஸ்ட்ல இருந்து 20 30 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாவே ஆப்ஷன்ஸ்ல நீங்க வந்து கிடைச்சிரலாம் சரி ஓகே bro நீங்க சொன்னீங்க ரெட் வந்து கீழ கிராஸ் ஓவர் ஆயிருக்கணும் MACD வந்து ரெட்ல இருக்கணும் சோ நமக்கு வந்து இங்க ட்ரேட் கிடைச்சிருக்கு நமக்கு அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பாருங்க So, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. உங்களுக்கு அவ்வளவு தேவை இல்ல. நீங்க ஸ்கேல்பிங் தான் பண்றீங்க. மறுபடியும் சொல்றேன் 10 to 20 பாயிண்ட்ஸ்ல நீங்க கட் பண்ணிருங்க. சரிங்களா? சோ மறுபடியும் சொல்றேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பார்த்துட்டே இருக்கணும். சோ at the same time வந்து பாத்தீங்க அப்படினா இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிறேன். இந்த மாதிரி இமிடியேட்டா போயிடு ராங் சிக்னல் ஒரு இடத்துல கொடுக்கும். சோ அந்த மாதிரி நீங்க போயும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்படினா சோ நல்லா பாருங்க இந்த கேண்டிலோட ஹைல வந்து ஏதாவது ஒரு கேண்டில் வந்து touch ஆனா மட்டும் தான் நீங்க ட்ரேட் எடுக்கணும் ஓகேங்களா சோ இமிடியேட்டா பாருங்க ரெட் கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படினா அந்த கேண்டிலோட ஹையை டச் ஆகாமலே டைரக்டா வந்து டவுன் ஆயிருச்சு சோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ராங் என்ட்ரியை வந்து நீங்க அவாய்ட் பண்ணலாம் சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் நீங்க மத்தபடி இந்த மாதிரி சிக்னல்ஸ் ஒரு இடத்துல ராங் சைடா கொடுக்கும் ஆனா நீங்க வந்து கரெக்ட்டா கவனிச்சி ட்ரேட் எடுக்கணும் இங்க பாருங்க ராங் என்ட்ரி வந்து கொடுத்திருக்கு பட் வந்து பாத்தீங்க அப்படினா இமிடியேட்டா அந்த ரெட் கேண்டில் வந்து அந்த ஹையை டச் பண்ணாம மறுபடியும் இமிடியேட்டா கீழ வந்துருச்சு சரிங்களா சோ இந்த மாதிரி கேसेसல நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா புட் சைடுக்கான என்ட்ரி பார்க்கலாம் சோ இப்படி பார்த்துட்டே வரீங்க எந்த சைடு வந்து நமக்கு புட் சைடு கேண்டில் வந்து ரெட்டா MACDல மாறுதுன்னு பாருங்க சோ இந்த இடத்துல ரெட்டா மாறிடுச்சு அப்ப வந்து இந்த கேண்டில் வந்து நமக்கு வந்து ரெட் தான் சரிங்களா சோ அப்ப இந்த கேண்டிலோட லோல வந்து ட்ரேட் எடுக்கறீங்க அதாவது புட் சைடு வந்து நீங்க ட்ரேட் எடுக்கறீங்க அப்படினா maximum வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு நீங்க வந்து ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் ஏம் பண்ணீங்கனா ஈஸியாவே வந்து கிடைச்சிரும் ஓகேங்களா சோ இவ்வளவுதான் சோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜில ஏதாவது டவுட் இருந்தது அப்படினா கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து பயனுள்ள ஸ்ட்ராட்டஜிஸ் போடுறோம் அத வந்து கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சேனலோட official Telegram and WhatsApp group வந்து கீழ கொடுத்திருக்கேன் சோ அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க official update மார்க்கெட் பத்தின அப்டேட் எல்லாமே நம்ம அதுல தான் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா சோ அதே மாதிரி நீங்க வந்து ஏதாவது broking account open பண்ணனும் அப்படினா கூட நீங்க வந்து நான் கீழ வந்து நான் லிங்க் கொடுத்திருக்கேன் சோ அதுல அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க வந்து டைரக்ட்டா வந்து அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படினா என்ன WhatsApp group கீழ தான் இருக்கும் ஓகேங்களா அந்த கம்யூனிட்டி groupல நீங்க ஜாயின் பண்ணி அதுல இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம் சரிங்களா சோ thank you வேற ஏதாவது டவுட் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்